Hi viewers, welcome to Grammar Krammer, English Grammar, Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது preposition by. Preposition அப்படினா இரண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படின்றதை சொல்றதுக்கு பயன்படக்கூடிய வார்த்தை தான் நம்ம preposition அப்படினு சொல்லுவோம். இந்த by அப்படிங்கற preposition-ஐ வெவ்வேறு பொருளை குறிப்பதற்காக நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, by plus place. அதாவது byக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படினு வைங்களே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா அருகில் அப்படின அர்த்தம். பாருங்க, the house is by the river. வீடு ஆற்றங்கரை அருகில் உள்ளது அப்படினு சொல்றோம். இங்க அருகில் அப்படின்றதை குறிப்பதற்காக தான் நம்ம by அப்படிங்கற preposition-ஐ பயன்படுத்தி இருக்கோம். அடுத்து பாருங்க, ராணி lives by a railway station. ராணி ரயில் நிலையம் அருகில் வசிக்கிறார் அப்படினு சொல்றதுக்காக நம்ம by அப்படிங்கற preposition-ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். by பக்கத்துல ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படினா அந்த இடத்துக்கு அருகில் இருக்குது அப்படினு அர்த்தம். அடுத்து பாருங்க, I would love to live in a house by the woods. இங்க woods அப்படினா காடு. நான் காட்டின் அருகில் வசிக்க விரும்புகிறேன் அப்படினு அர்த்தம். அப்ப by பக்கத்துல ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சு அப்படினா அந்த இடத்துக்கு அருகில் அப்படிங்கற பொருள்ல நம்ம வந்து இந்த by-ஐ பயன்படுத்துறோம். அடுத்து பாருங்க, by plus method of transport. அதாவது எந்த போக்குவரத்து முறை, by கூட ஏதாவது ஒரு போக்குவரத்து முறை இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அந்த போக்குவரத்து சாதனம் மூலமாக நம்ம வந்து பயணம் செய்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம by அப்படிங்கற preposition-ஐ போட்டு அந்த வாகனத்தை வந்து நம்ம போடுவோம். பாருங்க, by car. அப்ப நான் காரின் மூலமாக பயணம் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். by train-னா ட்ரெயின் மூலமாக பயணம் செய்தேன். போட்னா போட் மூலமாக பயணம் செய்தேன். டாக்ஸி மூலமாக. பை பிளேன்னா பிளேன் மூலமாக. பை பஸ் பஸ் மூலமாக. எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வென்ட் டு சென்னை பை ட்ரெயின். நான் சென்னைக்கு ட்ரெயின் மூலமாக பயணம் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் சென்னைக்கு ரயிலில் சென்றேன். நான் ரயிலில் சென்னை சென்றேன். அடுத்தது, he goes to work by car. அவர் வேலைக்கு காரில் பயணம் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ by plus car, by plus train. My brother often goes to Sri Lanka by boat. இங்கே அவனது இல்லை எனது. எனது சகோதரர் அடிக்கடி இலங்கைக்கு படகில் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ by கூட ஏதாவது போக்குவரத்து சாதனம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், by plus method of communication. அதாவது by கூட ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதன் மூலமாக நம்ம வந்து தகவலை தெரிவித்தோம் அப்படின்னு அர்த்தம். அதன் மூலமாக நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு அர்த்தம். பாருங்க, by fax. அப்போ ஃபேக்ஸ் மூலமாக அந்த தகவலை நம்ம தெரிவித்தோம். by email, இமெயில் மூலமாக தகவலை தெரிவித்தோம். by post, போஸ்ட் மூலமாக தகவலை தெரிவித்தோம். by மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன் மூலமாக தகவலை தெரிவித்தோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த by கூட ஏதாவது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் இருந்துச்சுன்னா. பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he spoke to me by mobile phone. அவர் என்னிடம் கைபேசியில் பேசினார் அப்படின்னு அர்த்தம். கைபேசியின் மூலமாக அவர் என்னிடம் பேசினார். by plus ஒரு தகவல் தொடர்பு சாதனம் தான் மொபைல் ஃபோன். அடுத்தது, I will send you the invitation by post. by plus post. இதுதான் தகவல் தொடர்பு சாதனம். நான் உங்களுக்கு தபால் மூலம் அழைப்பிதழை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி ஆர்டர் by இமெயில். இமெயில் மூலமாக ஆர்டரை உறுதி செய்யவும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ by பக்கத்தில் ஒரு தகவல் தொடர்பு சாதனம் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக நம்ம தகவலை தெரிவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, by plus method of payment. அதாவது பணம் செலுத்தும் முறை. by கூட ஏதாவது ஒரு பணம் செலுத்தும் முறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எப்படி பணம் செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எதன் மூலமாக நம்ம வந்து அந்த பணத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா by கூட அந்த பணம் செலுத்தும் முறையை வந்து நம்ம வந்து சொல்லலாம். பாருங்கள், by கிரெடிட் கார்டு. அப்போ நம்ம எதன் மூலமாக இங்கே பணத்தை கட்டியிருக்கிறோம், கிரெடிட் கார்டு மூலமாக பணத்தை கட்டியிருக்கிறோம். by செக் அப்படின்னா செக் கொடுத்துருக்குறோம் அந்த பணத்துக்காக. எக்ஸாம்பிள் பாருங்கள், we paid for the phone by check. கடையில் போய் ஃபோன் வாங்குகிறோம். அந்த ஃபோனுக்கு காசை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், செக் மூலமாக கொடுக்குறோம். காசோலை மூலம் ஃபோனுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, can I pay by credit card? நான் கடன் அட்டை மூலம் பணம் செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறோம். by ஏதாவது ஒரு பணம் செலுத்தும் முறை. அடுத்து இப்போ நம்ம வந்து நேரடியாவே பணம் கையில கொடுக்குறோம் அப்படினு வைங்களேன், அப்ப நம்ம வந்து இந்த பையை யூஸ் பண்ண கூடாது. பணத்தை நேரடியாக ஒரு இடத்துல நம்ம கட்டறோம் அப்படினா நம்ம in அப்படிங்கற இந்த ப்ரிபோசிஷனை தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, my father paid in cash for the dresses. கடைக்கு போறோம், ட்ரெஸ்லாம் வாங்குறோம், எங்க அப்பா வந்து ஆடைகளுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா in cash அப்படின்னு நம்ம சொல்லணும். my father paid in cash for the dresses. சில இடத்துல நம்ம வந்து பேசும்பொழுது, அதாவது பேச்சு வழக்கில் நம்ம வந்து இந்த ப்ரிபோசிஷனை நீக்கிட்டு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். இந்த பணம் கொடுக்கும் முறைக்கு பாருங்க, my father paid cash for the dresses. நேரடியாக நம்ம பணத்தை கையில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பேசும்பொழுது ப்ரிபோசிஷன் இல்லாமல் கூட பேசலாம். ஆனால் எழுதும்பொழுது in cash அப்படின்ற அந்த ப்ரிபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன், by plus ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். by plus myself அப்படின்னா நான் மட்டுமே, by plus yourselfனா நீ மட்டுமே, by plus himselfனா அவன் மட்டுமே, by plus herselfனா அவள் மட்டுமே, itself அப்படின்னா அது மட்டுமே, by ourselves அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம மட்டுமே, by yourselves நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. இந்த yourself வந்து சிங்குலர் yourself, இது வந்து ப்ளூரல். நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீ மட்டுமே அப்படின்னாக்கா yourself, நீங்கள் மட்டுமே, நீங்கள் அனைவரும் மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து yourselves. by themselvesனா அவர்கள் மட்டுமே, இதுதான் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது மட்டுமே, அவங்க மட்டுமே செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப் அப்படின்ற இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, சாண்டி இஸ் ஸ்டடியிங் பை ஹர் செல்ஃப். சாண்டி தனியாக அவள் மட்டுமே படிக்கிறாள். let us do something by ourselves. நாம் மட்டுமே ஏதாவது செய்வோம், நம்ம மட்டுமே ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ let us do something by ourselves. அடுத்தது by plus time expression. டைமை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த பொசிஷன் பையை போட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்க, not later than, அதாவது பிஃபோர் ஆர் அட் அ பர்டிகுலர் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி அல்லது அந்த குறிப்பிட்ட டைம், அதை தாண்டி அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இந்த பையையும் ஏதாவது ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம காலக்கெடு கொடுத்துருப்போம் இல்லையா, அப்போ தான் இந்த மாதிரி சொல்லணும். பை அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் அல்லது அந்த டைமில் கொடுக்கலாம், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, காலத்தை நீட்டிக்கக்கூடாது. பாருங்கள் எக்ஸாம்பிள், guests must vacate the house by 10 AM. விருந்தினர்கள் அந்த வீட்டை 10 மணிக்கு காலி செய்துவிட வேண்டும். 10 மணிக்கு முன்னாடியும் காலி செய்யலாம் அல்லது கரெக்டாக 10 மணிக்கு காலி பண்ணிடணும், அதுக்கு மேலே அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதான் இதோடைய மீனிங். ப்ளீஸ் சென்ட் த பேமெண்ட் பை டுமாரோ. நாளைக்குள்ளே பணத்தை அனுப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ அவங்க கொடுத்துருக்குற டெட்லைன் காலக்கெடு என்ன அப்படின்னா டுமாரோ. நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடலாம், நாளைக்கும் கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, லேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். இந்த மாதிரி வகையிலெல்லாம் நம்ம வந்து இந்த ப்ரிபோசிஷன் பையை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பை அப்படின்ற ப்ரிபோசிஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.